நாங்கள் இந்த பிரியாணிக்குரிய மசாலா வந்து என்னென்ன திங்ஸ் வந்து நான் அரைக்க போகிறேன்னு சொல்லி அதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ரெண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். மூன்று பிரியாணியில் நாலு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து பிரியாணி பூ என்று சொல்லுவாங்க, இதை அதை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து பெருங்கீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கராம்பு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அஞ்சு அன்னாசி பூ வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். மல்லி வந்து 10 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகாய் வந்து 10 லிருந்து 20 வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொள்ளுங்க. இது நான் வந்து செய்கிறது ஒரு 10 பேருக்குரிய பிரியாணியில் அளவு தான் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். அடுத்தது ரம்ப வந்து ஒரு கைப்பிடியளவு எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோ நம்மளோட மசாலா தயாரிக்குரிய தேவையான பொருள். எண்ணெயும் விடாமல் இதை லைட்டாக வறுத்தெடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி எடுக்கலாம். இந்த ஆட்டிறைச்சி பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துடலாம். நான் 1.5 கேஜி வந்து ஆட்டிறைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து பெரிய பெரிய ஸ்டுக்கை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து 4 தக்காளி வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கிலோ கேட் எடுத்து வச்சுருக்கேன், ஜோக்கட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். மசாலா வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து உள்ளியும் இஞ்சியும் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது 7 லிருந்து 8 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். 20 செத்தமிளகாய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது 5 பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். நெய் வந்து தேவையான அளவு போட்டுக்கொள்ளலாம். அடுத்த வந்து செய்கிற முறையும் அடுத்த பகுதியை வந்து காட்டுறேன். மசாலா வந்து சேர்த்துடலாம். அதில் அரைவாசி வந்து இஞ்சி பூடும் புளியும் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். அது அரைச்சி வச்சிருக்க மிளகாய் வந்து இதோட சேர்த்துக்கொள்ளலாம். அது கரம் மசாலா ஃபுல்லா சேர்த்துக்கொள்ளுங்க. வந்து யோகர்ட் வந்து அரைவாசி வந்து சேர்த்துக்கொள்ளலாம். 500 கிராம் வந்து இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆட்டிறைச்சியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலாவிலே ஒரு அரை மணித்தியாலத்துலேருந்து 1 மணித்தியாலம் வந்து நல்லா ஊற விடுங்க. இப்போ நாங்கள் ஃபுல்லாக வந்து இதை ஊற விட்டுட்டு அடுத்த ஸ்டெப் வந்து நாங்கள் செஞ்சிடலாம். ரைஸ் வந்து 3/4 கப் அவிஞ்ச பிறகு நாங்கள் தம் வந்து போட போகிறோம். ஏனென்னா நார்மலாக பெரிய சட்டி இருந்தால் நீங்கள் அதிலே ரைஸை போட்டு தம் செய்யலாம். இதில் வந்து நார்மலாக வீட்டில் செய்கிறதால இதில் வந்து நார்மல் சின்ன சட்டி தான் இருக்குது. அதால் வந்து நான் என்ன செய்கிறேன்டா, இதில் ரைஸை வந்து 3/4 கப் போட்டுட்டு நாங்கள் பிறகு நம்மளோட பிரியாணி கிரேவியோட தம் வந்து செய்ய போகிறோம். நான் ஃபஸ்ட்டு எப்படி ரைஸ் வந்து வைக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ நாங்கள் வந்து 1.5 கிலோ ரைஸ் வந்து போடலாம். நீங்கள் 1.5 கிலோ இறைச்சிக்கு வந்து 2.5 கிலோ ரைஸ் போடலாம். அப்போ நான் வந்து 1.5 லிட்டர் தண்ணி வந்து இப்போ சேர்த்துக்கொள்கிறேன். நான் சேர்க்குற ரைஸ் வந்து சம்பா தான் நான் சேர்க்குறேன். ஏன்னா வாய்விட்டு பிரியாணி வந்து எப்பயும் வந்து சம்பா அந்த பொன்னி அப்படியானதெல்லாம் கூட செய்வாங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக நிறைய பேர் வந்து பாஸ்மதியில் செய்வாங்க. எனக்கு பாஸ்மதியில் செய்கிறேன் கூட இதில் செய்கிற பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நாங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடணும். தண்ணி கொதிச்ச அப்புறம் இதுக்குரிய மசாலா ஐட்டங்கள் போட்டுடலாம். நான் வந்து பட்டை பிரியாணியில் கராம்பு ரம்பையில் அடுத்து அன்னாசி பூ ஏலக்காய் அடுத்து வந்து பிரியாணி பூ இவ்வளோ வந்து இந்த தண்ணியிலே சேர்த்துக்கொள்ளுறேன். இது வந்து நாங்கள் ரைஸுக்கு கொடுக்கக்கூடிய மசாலா சொல்கிறேன். ஸோ இதை வந்து போட்டுட்டு
இதுக்கு கொஞ்சமா நாங்க மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கொள்றேன். இது வந்து கலருக்கு நாங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கொள்றோம். ஒரு 10 டேபிள் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கொள்றேன். இது வந்து குங்குமப்பூ வந்து கொஞ்சமா சேர்த்துக்கொள்றேன். உங்களோட குங்குமப்பூ இல்லாட்டி நீங்க ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கொள்ளுங்க. கலரில் வந்து இல்லாட்டி ஃபுட் கலர்னு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்ச பிறகு தான் நாங்கள் ரைஸை வந்து போட போகிறோம். ரைஸை வந்து நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னக்கே ஊற வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வந்து சூப்பராக வரும். இப்போ நான் வந்து இதை மூடி வச்சிடலாம். முக்காப்பதம் வந்து பொரிச்செடுத்துடலாம். இஞ்சி பூண்டை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து வதக்கிடலாம். வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா வதங்கிட்டு இனி நாங்கள் மசாலா கட்டி வச்சிருக்கிற இறைச்சியை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதோட வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க.
பிரியாணி வந்து ரெடி ஆயிட்டு நாங்க இப்ப வாவ் சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆயிட்டு